வணக்கம். இன்றைய தினம் 30 ஆகஸ்ட் 2019, நேரம் சரியாக 9:23 ஆகுது. இன்னைக்கு நம்ம 27,700 புட்டு எடுத்திருக்கோம். நேரம் பாத்தீங்கன்னா சரியா 9:23, ரெண்டாவது கேண்டல் போயிட்டு இருக்கு. இந்த ரெண்டாவது கேண்டல் முடிஞ்ச உடனே நமக்கு வந்து வரும் செட்டிங்ஸ் எல்லாமே பண்ணியாச்சு. ரோபோ ஆன் பண்ணிடுறோம். தற்போது நிலவரம் பார்த்தீங்கன்னா ரெண்டாவது கேண்டல் முடிய போகுது. முடிஞ்ச உடனே மூணாவது கேண்டல் வந்து நெக்ஸ்ட் கேண்டலில் நமக்கு ஆர்டர் எடுக்கும். இணைந்திருங்கள், தொடர்ந்து பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா ரெண்டாவது கேண்டலுடைய லோ வந்து கட் ஆகிருக்கு. கட் ஆனதுனால இப்போ வந்து உங்களுக்கு நமக்கு செல்லு ஜென்ரேட் ஆயிருக்கு. நம்ம அடுத்த கேண்டல் இருக்கிறதுனால நமக்கு நெக்ஸ்ட் கேண்டலில் நமக்கு ஆர்டர் வர ஆரம்பிக்கும். ஸோ வெயிட் பண்ணுவோம். நேரம் பாத்தீங்கன்னா 9:26 ஆகுது. இப்ப அடுத்த கேண்டல் வரப்போகுது. மூணாவது கேண்டல் வந்து கட் ஆயிருக்கு. கட் ஆயிட்டு ஆப்ஷன் எடுத்துருச்சு. ரோபோலையும் பாத்தீங்கன்னா செல் எடுத்துருச்சு. தற்போதைய நிலவரத்துல பாத்தீங்க அப்படின்னா லாபம் வந்து ஷார்ட் எடுத்தது லாபம் வந்து கிட்டத்தட்ட வந்து 38 ரூபா எம்டிஎம் ப்ராஃபிட்ல இருக்கு. இதனுடைய முழு எடுத்து இணைந்திருங்கள், பார்க்கலாம். நேரம் சரியாக 9:44 ஆகுது. தற்போது நிலவரத்தில் பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் வந்து கிட்டத்தட்ட 2,000 ரூபா கிட்ட இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 2 லாட் நம்ம வந்து ஷார்ட் எடுத்தது ரோபோ. கிட்டத்தட்ட இப்போ வந்து ரேட்டு பார்த்தீங்கன்னா 344 இருக்கு. 421 ஷார்ட் எடுத்தது. தற்போதைய நிலவரத்தில் 2,000 ரூபா கிட்ட லாபம் இருக்கு. ஸோ இணைந்திருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சு நமக்கு. ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிட்டு பார்த்தீங்கன்னா மைனஸ் வந்து 953 ருபீஸ் வந்து லாஸ் ஆகிருக்கு. நெட் குவான்டிட்டி வந்து ஜீரோவில் இருக்கு. ஸ்டாப் லாஸ் பார்த்தீங்கன்னா ஹிட் ஆகிடுச்சு. கிட்டத்தட்ட வந்து நமக்கு வந்து இப்போ வந்து 953 ருபீஸ் வந்து மைனஸில் இருக்கு. ஃபர்ஸ்ட் கால் செல் வந்து ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிடுச்சு. இப்போ பை சைடு வர்றத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். இப்போ மார்க்கெட் பார்த்தீங்கன்னா வந்து சடனாக வந்து அதை கீழே வந்துட்டுருக்கு. ஸோ அதன் காரணத்தினால வந்து நம்ம அடித்த புட் ஆப்ஷன் வந்து மேலே போயிட்டுருக்கு. இணைந்திருங்கள், புது ட்ரேட் எடுத்த உடனே நம்ம பார்க்கலாம். நேரம் பார்த்தீங்கன்னா சரியாக வந்து 10:19 ஆகுது. இப்போ பார்த்தீங்கன்னா சிக்னல் வந்திருக்கு. அதாவது ரெண்டாவது கேண்டலுடைய ஹையை வந்து தொட்ட உடனே சிக்னல் வந்திருக்கு. நம்ம ஆன் கேண்டில் கம்ப்ளீஷன்றதுனால இந்த கேண்டில் முடிஞ்சது அடுத்த கேண்டிலில் நமக்கு சிக்னல் வர ஆரம்பிச்சிடும். இதை நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். நேரம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து 10:22 ஆகுது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கேண்டில் முடிஞ்ச உடனே நமக்கு பை வரும். இந்த கேண்டில் வந்து முடிகிற தருவாயில் இருக்கு. இந்த கேண்டில் முடிஞ்சு அடுத்த கேண்டில் வந்த உடனே நமக்கு பை சிக்னல்ஸ் வர ஆரம்பிச்சிடும். ஸோ அதுக்காக தான் வெயிட்டிங், பொறுத்திருங்கள். பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் கேண்டில் வந்துருச்சு. நெக்ஸ்ட் கேண்டில் வந்த உடனே ரோபோல் ஆட்டோமேட்டிக்காக பை ஆயிடுச்சு. நெஸ்ட்லேயும் விழுந்துருச்சு. நெஸ்ட்லேயும் பார்த்தீங்கன்னா விழுந்துருச்சு 40 குவான்டிட்டி. இப்போ பார்த்தீங்கன்னா டோட்டல் வந்து அன்ரியலைஸ்டு ப்ராஃபிட் 768 இருக்கு. டோட்டலில் வந்து பார்த்தீங்கன்னா 1,088 ரூபா மைனஸில் இருக்கு. இதனுடைய முழு எழுத்தை பார்க்கலாம். இணைந்திருங்கள், பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பை சிக்னல் கூட வந்து ஸ்டாப் லாஸ் ஆகிற மாதிரி இருக்கு. இதில் ஸ்டாப் லாஸ் வந்து பார்த்தீங்கன்னா 437. இந்த கான்செப்ட் பிரகாரம் சின்ன ஸ்டாப் லாஸ் நல்ல லாபம், அதாவது ரிஸ்க்கை வந்து ரொம்ப டைல்யூட் பண்ணி ரொம்ப கம்மி பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆனால் கூட ஒரு சின்ன ஸ்டாப் லாஸாக ஹிட் ஆகும். ஆனால் இப்போ வந்து பை 460.90 வந்திருக்கிற அப்படின்னால நமக்கு வந்து ஸ்டாப் லாஸ் வந்து 440, 430, 437, 438 கிட்ட வருது ஸ்டாப் லாஸ். ஒன்லி ஒரு 20 பாயிண்ட் தான் ஸ்டாப் லாஸ் வருது. ஸோ அதன் முன்னாடி நம்ம வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். இணைந்திருங்கள், இதனுடைய முழு நேரத்தையும் பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா ஸ்டாப் லாஸ் டச் ஆகிற மாதிரி இருக்குது. ஸ்டாப் லாஸ் டச் ஆகிடுச்சு. ஓப்பன் குவான்டிட்டி 0 ஆகிடுச்சு. பொசிஷன் வந்து கட் ஆகிடுச்சு. பார்த்தீங்கன்னா இப்போ பொசிஷன் வந்து கட் ஆகிடுச்சு. இப்போ தற்போதைய நிலவரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து நெட்டு லாஸ் பார்த்தீங்கன்னா 2,413 ரூபா இருக்குது இன்றைக்கி. இப்போ தற்போதைய நிலவரத்தில் இணைந்திருங்கள்.
திரும்ப பையா இருக்கு, திரும்ப அந்த பை ரேட் வந்ததுனால திரும்ப பையா இருக்கு. ரோபோ ஓபன் குவாலிட்டி ரெண்டு இருக்கு. கீழே பாத்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, ஆர்டர் வந்து எக்ஸிக்யூட் ஆயிடுச்சு. தற்போது நிலவரத்துல பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து 1459 ரூபா, 1495 ரூபா ப்ராஃபிட்ல இருக்கு. மார்க்கெட் பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்பீடா மேல போயிட்டு இருக்கு. ஆக்சுவலா முதல்ல என்னாச்சுன்னா பை வந்துச்சு, திரும்ப ஸ்டாப் லாஸ் எடுத்து திரும்ப பை ரேட் போட பை ஆயிடுச்சு. இப்ப 490 இருக்கு, ரெண்டு குவான்டிட்டி இருக்கு. தற்போது நிலவரத்துல எம்டிஎம் பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 1361 ரூபா இருக்கு. இதனுடைய முழு எழுத்தையும் பார்க்கலாம், இணைந்திருங்கள். நேரம் பாத்தீங்கன்னா சரியா 10:32 ஆகுது. ரேட் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 530 ரூபா இருக்கு, 513 ரூபா இருக்கு. எம்டிஎம் பாத்தீங்கன்னா ஒன்லி -300 ரூபீஸ் இருக்கு. ஆக்சுவலா இங்க பாத்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு, முதல்ல நமக்கு பை வந்து ஸ்டாப் லாஸ் ஆச்சு, திரும்ப பை வந்து மேல போயிட்டு இருக்கு. இதனுடைய முழு எழுத்தை இணைந்திருங்கள், தொடர்ந்து பார்க்கலாம். நேரம் பாத்தீங்கன்னா சரியா வந்து 10:44 ஆகுது. இப்ப பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட மார்க்கெட் வந்து பை கொடுத்து பை மேல போயிட்டு இருக்கு. தற்போது நிலவரத்தில் லாபம் பாத்தீங்கன்னா 601 ரூபா இருக்கு. இதனுடைய முழு விவரத்தை வந்து தெரிஞ்சுக்கலாம், எழுந்துங்கள். நேரம் சரியாக 11:01 ஆகுது. தற்போது நிலவரத்துல பாத்தீங்கன்னா லாபம் வந்து 2059 ரூபா இருக்கு. இப்போ பேங்க் நிப்டி ஆப்ஷன் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 575 மேல போயிட்டான். நமக்கு பை வந்து 460 பை கொடுத்தது, 575 மேல போயிட்டான். இப்போ 2199 ரூபா, அதாவது 2000 ரூபா கிட்ட ப்ராஃபிட் இருக்கு. இணைந்திருங்கள், இதனுடைய முழு விவரத்தையும் பார்க்கலாம். நேரம் பாத்தீங்கன்னா சரியா 11 மணி ஆகுது. இப்ப பாத்தீங்கன்னா நமக்கு லாபம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2655 இருக்கு. மார்க்கெட் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ரொம்ப ஃப்ரீ ஃப்ளோவா கீழ வந்து விழுந்துட்டு இருக்கு. இப்ப நமக்கு வந்து ஆல்மோஸ்ட் வந்து 2600 கிட்ட நமக்கு வந்து லாபம் இருக்கு, 2800 கிட்ட லாபம் இருக்கு. ஸோ நமக்கு ரோபோல பாத்தீங்கன்னா நமக்கு தெரியுது கிளியரா, கிட்டத்தட்ட 2736 ப்ராஃபிட் இருக்கு, 2900-3000 மேல ப்ராஃபிட் வந்துருச்சு. இப்ப நமக்கு ஆல்மோஸ்ட் இப்ப நமக்கு வந்து 150 பாயிண்ட்ஸ் ப்ராஃபிட் வந்துருச்சு. இப்ப நம்ம வந்து இந்த ட்ரேடை க்ளோஸ் பண்ணிக்கலாம், இன்னைக்கு ட்ரேட் வந்து நமக்கு போதும். அதனால இப்ப நான் வந்து நேரம் வந்து ஸ்கொயரா பட்டன் கிளிக் பண்றேன், கிளிக் பண்ணி ஓகே கொடுத்துட்டேன். கொடுத்துட்ட உடனே ஆட்டோமேட்டிக்கா வந்து நமக்கு ட்ரேட் க்ளோஸ் ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட 2518 இன்னைக்கு ப்ராஃபிட் வந்திருக்கு. ஸோ மற்றொரு புதிய ட்ரேட்ல வந்து செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.